தமிழக சட்டசபையின் சபாநாயகராக ராயபுரம் அதிமுக எம்எல்ஏ ஜெயக்குமார் ஒருமனதாக தேர்ந்தெடுக்கப்பட்டு பொறுப்பேற்றார் தொடர்ந்து துணை சபாநாயகராக தனவால் தேர்வு செய்யப்பட்டார் புதிதாக பொறுப்பேற்ற அதிமுக அரசின் முதல் சட்டசபை கூட்டம் மே இருபத்தி மூன்றாம் தேதி கூடியது அப்போது தற்காலிக சபாநாயகராக சேக்கு தமிழரசன் பொறுப்பேற்றார் தமிழக சட்டசபை சபாநாயகர் தேர்வு வெள்ளிக்கிழமை நடந்தது சபாநாயகர் பதவிக்கு ராயபுரம் தொகுதி அதிமுக எம்எல்ஏ ஜெயக்குமார் பெயரை முதல்வர் ஜெயலலிதா முன்மொழிய அவை முன்னவரும் நிதியமைச்சருமான ஓ பன்னீர்செல்வம் அதை முன்மொழிந்தார் வேறு யாரும் மனு தாக்கல் செய்யாததால் சபாநாயகராக ஜெயக்குமார் போட்டியின்றி தேர்வு செய்யப்பட்டதாக தற்காலிக சபாநாயக நாயகர் சேக்கு தமிழரசன் அறிவித்தார் நியமனம் செய்யப்பட்டவர் திரு டி ஜெயக்குமார் முன்மொழிந்தவர் மாண்புமிகு முதலமைச்சர் அம்மா அவர்கள் வழிமொழிந்தவர் மாண்புமிகு அவை முன்னவர் அவர்கள் பேரவைத் தலைவர் பதவிக்கு திரு டி ஜெயக்குமார் அவர்கள் மட்டும் நியமனம் செய்யப்பட்டு வேட்புத்தாள் பெறப்பட்டுள்ளதால் திரு டி ஜெயக்குமார் அவர்கள் இப்பேரவையின் தலைவராக ஒரு மனதாக தேர்ந்தெடுக்கப்படுகிறார் என்பதை மிக்க மகிழ்ச்சியுடன் அறிவிக்கிறேன் சபை மரபுப்படி சபை முன்னவர் ஓ பன்னீர்செல்வமும் எதிர்க்கட்சி தலைவர் விஜயகாந்தும் சபாநாயகர் ஜெயக்குமாரை அவரது இருக்கைக்கு அழைத்து வந்து அமர வைத்தனர் பின்னர் சபாநாயகர் ஜெயக்குமார் துணை சபாநாயகராக தனபால் தேர்வு செய்யப்பட்டுள்ளதை அறிவித்தார் பேரவை துணைத் தலைவர் பதவிக்கு திரு ப தனபால் அவர்கள் மட்டும் நியமனம் செய்யப்பட்டு மேட்புத்தால் பெறப்பட்டுள்ளதால் அவர்கள் இப்பேரவையின் துணைத் தலைவராக ஒருமனதாக தேர்ந்தெடுக்கப்படுகிறார் புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள சபாநாயகர் மற்றும் துணை சபாநாயகருக்கு அவை முன்னவர் முதல்வர் ஜெயலலிதா எதிர்க்கட்சித் தலைவர் விஜயகாந்த் திமுக சட்டசபைத் தலைவர் ஸ்டாலின் ஆகியோர் வாழ்த்து தெரிவித்தனர் தொடர்ந்து அவை ஒத்திவைக்கப்பட்டது